ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபா. போன வீடியோவில் இலக்கண பகுதியில் நாம் தொகைநிலை தொடர் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் தொகைநிலை தொடர் பற்றி பார்க்க போகின்றோம். தொகைநிலை தொடர் மறைந்து வருவது, அதாவது தொக்கி வருதல். தொகைநிலை தொடர் என்பது வெளிப்படையாக வருதல், அதாவது ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர், வெளிப்படையாக வந்தால் அது தொகைநிலை தொடர். எடுத்துக்காட்டு, காற்று வீசியது. இதில் காற்று வீசியது, இந்த இரண்டிற்கும் இடையில் எதுவுமே நமக்கு மறைந்து வரவில்லை, வெளிப்படையாக வந்து நமக்கு பொருள் தருவதால் இது என்னது? தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் 9 வகைப்படும். என்னதெல்லாம் அப்படின்னா, எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையற்று தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். முதலாவதாக நாம் பார்க்க போகின்றது எழுவாய் தொடர். பெயரோ வினையோ வினா ஆகியவை எழுவாய்க்கு அப்புறம் வர்றது. பெயர், வினை, வினா ஆகியவை எழுவாய்க்கு அப்புறம் கொண்டு வருவது தான் என்னது? எழுவாய் தொடர். எழுவாய்னால நமக்கு தெரியும், அது என்னது? ஒரு பெயர் சொல்லை கொண்டு தான் வரும். பாருங்க, பேருந்து வருமா, இனியன் கவிஞன். இனியன் பேருந்து என்பது ஒரு பெயர்ச்சொல், கவிஞர் என்பதும் ஒரு பெயர்ச்சொல். அப்போவும் பெயர் சொல்லை கொண்டே முடிந்து வந்துள்ளது. பேருந்து வருமா, அது என்னது? ஒரு வினாவை கொண்டு முடிந்து வந்துள்ளதால் இது என்னது? எழுவாய் தொடர். அடுத்தது விழித்தொடர். விழினாலே நமக்கு என்னது? அழைத்தல். கண்ணா, நண்பா எழுது. அப்போ ஒரு வில்லியுடன் வினை தொடர்வது எனது? நமக்கு விழித்தொடர். எழுதினான் என்ற வினை நண்பா என்ற விழியுடன் சேர்ந்து வருவதால் நமக்கு என்னது? இது விழித்தொடர். அடுத்தது வினைமுற்று தொடர். ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது நமக்கு என்னது? வினைமுற்று தொடர். பாருங்க, பாடினால் என்பது வினைமுற்று, கண்ணகி என்பது பெயர் பெயர்ச்சொல். அப்போ பாடினால் கண்ணகி என்பதில் ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து வருவதால் நமக்கு இது வினைமுற்று தொடர். அடுத்தது பெயர்ச்சொல், பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயரச்ச சொல்லாக தொடர்வது. முற்று பெறாத வினை பெயரச்ச சொல்லை தொடர்வது தான் நமக்கு என்னது? பெயரச்ச தொடர். எடுத்துக்காட்டு, கேட்ட பாடல். பாடல் என்பது பெயர்ச்சொல், கேட்ட என்பது என்னது? ஒரு வினை. முற்று பெறாத வினை, அதாவது ஒரு எச்சம். கேட்ட அப்படிங்கிறது என்னது? ஒரு பெயரச்சம், சரியா? முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை தொடர்வது தான் நமக்கு என்னது? பெயரச்ச தொடர். அதே போல் முற்று பெறாத வினை வினை வினைச்சொல்லை தொடர்வது நமக்கு என்னது? வினையச்ச தொடர். பாடி அப்படிங்கிறது என்னது? அது முச்சு பெறாத வினை. பாடினான் வரணும், ஆனால் அது என்ன செய்யல? பாடின்னு வந்திருக்கு. அப்போ மகிழ்ந்தனர் என்ற பெயர் சொல்லி தொடர்ந்து வருவதால் இது என்னது? வினையச்ச தொடர். அடுத்தது வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வராமல் வெளிப்படையாகவே வருவது என்னது? வேற்றுமை தொடர். கட்டுரையே படித்தன, இதில் ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாகவே வந்துள்ளது. அடுத்தது இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது. உதாரணமாக நம்ம பார்த்தோன்னா மற்றொன்று, மற்ற கூட்டல் ஒன்று. இதில் மற்ற என்பது ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல்லை ஒரு பெயர் தொடர்ந்து, ஒன்று என்ற பெயர் தொடர்ந்து வந்து பொருள் தந்துள்ளது. அதனால் நமக்கு இது என்னது? இடைச்சொல் தொடர். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது. சால சிறந்தது, சால சிறந்தது. இதில் சால என்பது உயர்ச்சொல், சால என்பது உரிச்சொல், இல்லை சிறந்தது என்பது என்னது? ஒரு பெயர்ச்சொல் இல்லைனா வினைச்சொல். இப்போ சால சிறந்தது, சால என்ற உயிர்ச்சொல் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது நமக்கு என்னது? உரிச்சொல் தொடர். அடுத்தது அடுக்கு தொடர். ஒரு சொல், ஒரே சொல் இரண்டு முறை அடுக்கி வந்து பொருள் தருவது நமக்கு என்னது? அடுக்கு தொடர். எடுத்துக்காட்டு, வருக வருக. இதோட நமக்கு தொகைநிலை தொடர் முடிந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தொகைநிலை தொடர் என்னது? 9 வகை: எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், வினையச்சு தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். என்னோட வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கமெண்டில் நீங்கள் என்ன இலக்கணம் கேட்குறீங்களோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு போடுவேன்.